அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் பிறந்து தற்போது நம்ம முதல் செவ்வாய்க்கிழமையை பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் சக்தி அம்பிகையும் அவருடைய மைந்தனான முருகப்பெருமானையும் மனதார நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றம் நடக்குங்க. அம்மாவும் பிள்ளையும் சேர்த்து அருள் புரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும் போது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து கந்தனை வணங்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அம்பாளுக்கும் கந்த பெருமானுக்கும் உரிய நாட்கள் தான். இந்த நாட்களில் சக்தியையும் சக்தி மைந்தனான முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை என்பது ஆகாத நாள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் புது புடவை கட்ட மாட்டாங்க, புது காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்க மாட்டாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. இதை பற்றியெல்லாம் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்றும், அம்பிகையை பிடிக்கும் அப்படின்னா அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க. ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப மகிமை அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக முதல் செவ்வாய்க்கிழமையாக இந்த நாளில் நாம் முருகப்பெருமானுக்காக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதே போல் முருக கடவுளுக்கு செந்நிற மலர்கள் சாத்தி அலங்காரம் செய்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபாடு செய்வது நல்லதுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்தது எலுமிச்சை சாதம். இதனால் இந்த நாளில் நைவேத்தியமாக எலுமிச்சை சாதத்தை நாம் நைவேத்தியமாக படைத்து நாம் மனதுருக பிரார்த்தனை செய்து கொள்வது வாழ்க்கையில் மங்களகரமான வாழ்விற்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறாங்க. அதே போல் நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்பாள் வழிபாடு சக்தியை கொடுக்கக்கூடியது. அம்பாள் படங்களுக்கு அரளி முதலான செந்நிற மலர்கள் சூட்டுவதோ, விளக்கு ஏற்றுவதோ, அம்பாளுடைய துதியை சொல்வதோ, துர்க்கையின் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வதும் நல்லது. கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வாள் அந்த அம்பிகை என்று கூட சொல்லலாம். மேலும் துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியவள் தேவி, மனக்குழப்பத்தில் இருந்து விடுவித்து அருள்வாள் அந்த மகாசக்தி அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் கூட இனிமேல் நமக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பொருளாதார சேர்க்கையும் நமக்கு தந்திரக்கூடிய கடவுளாக இந்த கடவுள் இருப்பாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உயர்த்திவிடக்கூடிய கந்த பெருமானையும் சக்தியையும் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய வழிபாடாக இது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம வழிபடும்போது முருகப்பெருமானை நினைத்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து உணவு அருந்தாமல் இருந்து விரதம் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளால் பார்க்க முடியும். ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வீடு சுபிட்சமடையும். ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் விலகும். ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த பூஜையை செய்து அம்பாளை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி சுலபமான முறையில் நம்ம வீடுகளில் இருந்தே கூட வழிபாடு செய்யலாங்க. ஆடி மாதத்தில் குறிப்பாக நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது தான். அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டிலேயே கூட ரெண்டு குத்து விளக்குகளில் பஞ்சதீப எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு விளக்கேற்றி இரு குத்து விளக்குகளையும் இருபுறமும் வைத்துட்டு சாம்பிராணி கொளுத்தி அந்த புகையை பூஜை அறை மற்றும் வீடு முழுவதும் பரவ செய்யும். இப்போது நம்மளுடைய பரம்பரையினுடைய குல தெய்வத்தை வணங்கி பிறகு அந்த ஆடி செவ்வாயில் நாம் வழிபட இருக்கக்கூடிய இறைவனை வேண்டி அன்றைய தினம் முழுவதும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது மிக மிக நல்லதுங்க. உண்ணாவிரதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடி செவ்வாய் விரதத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு தினமும் உண்ணா நோன்பு இருக்க முடியாதவங்க இந்த நாளில் பழங்கள் மற்றும் பாலை உணவாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய விரதத்தை மேற்கொண்டு வருவது மிகவும் நல்லதுங்க.
குறிப்பிட்டு பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி, எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண உணவுகளை உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த செவ்வாய்க்கிழமை காலை இறை வழிபாட்டை முடித்த பிறகு உணவு உண்ண தொடங்கலாம். ஆனால் சுத்தமான மனதோடு விரதம் இருக்க வேண்டியது குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்கிறாங்க. அம்மனுக்கு படையல் வைப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாலை நேரத்தில் அம்மனுக்கு நிவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், கேசரி, இப்படி நம்மளால் எது முடியுமோ எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு கூட வைத்து வழிபாடு செய்யலாம். நாம் இதெல்லாம் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துட்டு, குறிப்பாக நம்மளுடைய வீட்டில் காமாட்சி அம்மன் தீபம் இருந்தால் போதும், அதை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது தான். தீபத்தின் முன்பு நாம் அமர்ந்து கொள்ளணும். அம்மனுக்கு நிவேத்தியம் படைத்து விடலாம். தீபத்திற்கு அருகில் ஒரு சிறிய வாழை இலையை வெற்றிலையை வைத்து வழிபாடு செய்யலாம். இதில் குங்குமார்ச்சனை செய்யணும். அதனை வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய 11 சுமங்கலி பெண்களுக்கு நம்மளுடைய கையால் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தை வரம் கிடைக்க வழிபாடு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குழந்தை வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணமாகாத பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னும் இந்த பூஜையை செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் குழந்தை பாக்கியத்தை வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு சாப்பிடாமல் இருப்பவங்க அம்மனுடைய பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி அம்மனுடைய வழிபாட்டில் இந்த ஆடி செவ்வாய் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லலாம். நீங்கள் ஆடியில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் அந்த அம்மனையும் முருகப்பெருமானையும் நம்ம வீட்டுக்கு அழைத்து வந்து வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பக்திமயத்தோடு நாம் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும்போது கடைசி செவ்வாய் முதல் செவ்வாய் அப்படின்லாம் கிடையாது, ஒவ்வொரு கிழமையுமே சிறப்பானது தான். எல்லா குழந்தைகளையும் தங்களுடைய வீட்டுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் அழைத்து அவர்களை தெய்வ வழிபாட்டு செய்து வடை பாயாசத்தோடு விருந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் ஊர்களில் இது மாதிரி பார்க்க முடியும். சிலர் புதிய பாவாடை சட்டைகளை வாங்கி கொடுப்பதோடு அதனுடன் வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், காசு இவையெல்லாம் வைத்து கொடுப்பதும் வழக்கமாக இருக்கும். மேலும் காலத்தினுடைய மாற்றங்களில் நாம் இந்த திருவிழாக்களே அநேக இடங்களில் கொண்டாடப்படாமல் நிறுத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில கிராமங்களில் மட்டும்தான் இன்றைக்கி மறைய விடாமல் பெரியோர்கள் இந்த திருவிழாக்கள்லாம் நடத்தி வராங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடித்தாலும் விசேஷமான பலன்கள் கைகூடி வரும். ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்வதை விடலும் 48 மடங்கு அதிக பலன் கிடைக்குமா? இது ஒரு விதமான மிகப்பெரும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இதனால் இதை காலகாலமாக கடைபிடித்து வர்றாங்க. இந்த தானத்தில் அனைத்து வித காய்கறியும் ஒன்றாக சேர்த்து சமைத்த சோறு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த நாளில் நம்ம வழிபடும்போது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, அதை தீர்க்க முடியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது தோஷம் காரணமாக இருக்கலாம். அப்படி இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வழிபாடு நமக்கு மிகப்பெரும் பலனை கொடுக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனுடைய வழிபாடும், செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுடைய வழிபாடும் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அப்படி ஆடி செவ்வாய் என்பது அனைவருக்குமே உகந்த நாள். ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமான நாள். முடிந்த வரைக்கும் நாம் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரும் புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்களும் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரும் திருப்பமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் ஆடி மாதத்தில் நாம் எந்த கடவுளை வணங்கலாம், ஆடி மாதத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.